அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ அந்த ராயல்டி கால்குலேட் பண்றதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேர்ட் மெத்தட், ஃபிளக்சுவேட்டிங் மினிமம் ரெண்ட் மெத்தட். சோ இப்போ ஒரு கொஸ்டின், அதாவது ஃபிளக்சுவேட்டிங் மினிமம் ரெண்ட் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, மினிமம் ரெண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு மெத்தட்லயும் ஃபிக்ஸ்டா கொடுத்திருந்தாங்க, இங்க வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வேரி ஆகும். சோ இப்போ சம் பாத்தீங்கன்னா, 11/1/2012 ராமா காயிலர்ஸ் லிமிடெட் லீஸ் த பீஸ் ஆஃப் லேண்ட் அக்ரீங் டு பே மினிமம் ரெண்ட் ஆஃப் 2000 இன் த ஃபர்ஸ்ட் இயர், ருபீஸ் 4000 இன் த செகண்ட் இயர், அண்ட் தேர்ஆஃப்டர் ருபீஸ் 6000 பர் ஆனம், மெர்ஜிங் இன் டு ராயல்டி ஆஃப் 40 பைஸ் பர் டன் வித் பவர் டு ரெக்கூப் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ஓவர் த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் ஒன்லி. த ஃபிகர்ஸ் ஆஃப் ஆனுவல் அவுட்புட் ஃபார் த 4 இயர்ஸ் டு 31st December 2015 வேர் 1000, 10,000, 18,000 அண்ட் 20,000 டன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 வருஷத்துக்கு அவுட்புட் கொடுத்துருக்காங்க, தென் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ளே உங்களோட ஷார்ட் ஒர்க்கிங்ஸை ரெக்கூப் பண்ண சொல்லியிருக்காங்க, ராயல்ட்டி 40 பைஸ் பர் டன் கொடுத்துருக்காங்க, மினிமம் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வச்சு எப்படி அனாலிசிஸ் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டேபிள் நம்ம யூஸ்வலாக எப்பவும் போடுற அதே மாதிரி தான், இயர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அவுட்புட்க்கு எவ்வளோ பைஸ்ன்னு சொல்லியிருக்காங்கன்னா 40 பைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 1000 × 40 பைஸ் போட்டால் 400, 10,000 × 40 பைஸ் 4000, 18,000 × 40 பைஸ் 7200, 20,000 × 40 பைஸ் 8000. மினிமம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் ஒவ்வொரு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர் 2000, செகண்ட் இயர் 4000, தேர் ஆஃப்டர் 6000 அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற எல்லா இயருக்கும் 6000 அர்த்தம். ஸோ அதனால தான் 14-15 ரெண்டுக்கும் 6000 போட்டிருக்கோம். அடுத்து ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் கால்குலேட் பண்ணும். ஸோ ஷார்ட் ஒர்க்கிங்ஸ்க்கு ஃபார்முலா மினிமம் ரெண்ட் மைனஸ் ஆக்சுவல் ரெண்ட், அதாவது இந்த ராயல்ட்டி மினிமம் ரெண்ட் 2000 மைனஸ் ராயல்ட்டி போச்சு அப்படின்னா நமக்கு ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் 1600 வருது. பேமெண்ட் டு லேண்ட்லார்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இந்த மினிமம் ரெண்ட் ராயல்ட்டி கம்பேர் பண்ணி மிச்சவரிஸ் கையெழுதுவோம், அதை தான் போடணும். அடுத்து செகண்ட் இயருக்கு மினிமம் ரெண்ட் 4000, ராயல்ட்டி 4000, அப்போ எதுவுமே வராது. பேமெண்ட் டு லேண்ட்லார்ட் அதே 4000. அடுத்து 2014க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்ட் 6000, ராயல்ட்டி 7200. அப்போ இங்கே வந்து ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வராது, ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ரெக்கவரி தான் வரும். எவ்வளோ வரும்னா 1200. இப்போ இந்த 1200ல நம்ம கிட்ட ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் 1600 இருக்கு. ஸோ இந்த 1600ல 1200 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோனா 400, அதாவது நம்ம கிட்ட இருக்க ஷார்ட் ஒர்க்கிங்ஸ்ல நம்ம 1200 பே பண்ணிட்டோம், பேலன்ஸ் 400 நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அடுத்து பேமெண்ட் டு லேண்ட்லார்ட் போடுறப்ப இந்த ரெண்டே கம்பேர் பண்ணி விச்சபரிஸ்க்கு ஹையர் இதுவோ அதை தான் எடுத்துக்கணும். இங்க வந்து ஹையர் 7200, அதுல 1200 ரெக்கவர் பண்ணிட்டோம், அப்ப பேலன்ஸ் 6000 வரும். இந்த 6000 மட்டும் தான் நம்ம லேண்ட்லார்டு பே பண்ணுவோம். அடுத்து ஃபோர்த் இயருக்கு போடுறப்ப இங்க வந்து ராயல்ட்டி வந்து 8000, மினிமம் ரெண்ட் 6000. அப்ப இங்கேயும் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம இந்த இடத்துல வந்து 2000 போடணும் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ரெக்கவரியில, பட் ஆனா இங்க போட மாட்டோம். ஏன் அப்படின்னா அவங்க ரெக்கூப் பண்றது 3 இயர்ஸ்க்கு மட்டும்தான் ரெக்கூப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நம்ம இங்க போடுறது ஃபோர்த் இயர். ஸோ அதனால அந்த 2000 நீங்க எங்கேயுமே போட தேவையில்லை. இந்த இடத்துல வந்து நீங்க மினிமம் ரெண்ட் ராயல்ட்டி கம்பேர் பண்றப்ப விச் எவர் இஸ் கை எழுதுவோ அதை நீங்க பேமெண்ட் டு லேண்ட்லார்ட்ல போட்டோம்னா அவ்வளவுதான். சப்போஸ் அவங்க வந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் நாங்க ரெக்கவர் பண்றோம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா, இந்த ரெண்டுக்கும் வர டிஃபரன்ஸ் 2000, ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ரெக்கவரியில 2000 போடுவீங்க. தென் 2000 போட்டுட்டு இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு 400 ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 400 லெஸ் பண்ணிட்டு லெஸ் பண்ணிடணும். ஸோ இங்கே வந்து 3 இயர்ஸ்க்குள்ள தான் அவங்க ரெக்கூப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம இங்கே 3 இயர்ஸ் வரைக்கும் மட்டும் போட்டால் போதும், ஃபோர்த் இயருக்கு நம்ம எதுவுமே போட தேவையில்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.